சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமுக்கு ஆகஸ்ட் 27 வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறையும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கு விசாரணைக்காக ஆஜரான போது ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இதனையடுத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு ஆகஸ்ட் 27 வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டது. இதனிடையே முகமது சலீமை 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவுக்கு முகமது சலீம் தரப்பு புதன்கிழமைக்குள் பதிலளிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.